அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் இந்த நாளில் 25வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே சபையானது எருசலேமிலிருந்து சமாரியாவுக்கு வருகிறது. அவனுடைய திட்டத்தின்படி எருசலேமிலும் யூதியாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பிறையும் சொல்கிறான். இப்போ எருசலேமிலிருந்து சமரியா யூதயாவுக்கு வந்துருச்சு. யூதயாவுக்கு பின்பதாக சமரியாவுக்கு இப்பொழுது வருகிறது. சரியா, அங்கே ஸ்தேவான் கொலை செய்யப்படுகிறதெல்லாம் அந்த பகுதியில் தான். பின்பதாக சபையானது சமரியாவுக்கு வருகிறது இப்பொழுது. கடந்த வாரத்தில் நம்ம அதை பார்த்தோம், 8வது அதிகாரம் 5வது வசனத்தில். சரி, 4வது வசனத்தில் சிதறிப்போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் சொல்லி வாசிக்கிறோம். 5வது வசனத்திலே பிலிப் என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கே அவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் சொல்லி வாசிக்கிறோம். அப்போ சபை அப்படியே வளர்ச்சி அடைகிறது. தேவன் அதை செய்து வருகிறான். சரிதானே, தேவனுடைய திட்டம், தேவன் அதை படிப்படியாக அதை நிறைவேற்றி கொண்டே வருகிறவராக இருக்கிறார். அந்த தேவனுடைய வழி நடத்துதலை நம்ம பார்க்க முடியும். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் கவனிக்கும் பொழுது, அதாவது 25வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாக அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இந்த வசனம் யாரை பற்றி சொல்கிறது? பேதுருவும் யோவானும். சரியா, பேதுருவும் யோவானும் அங்கே வருகிறார்கள். யார் அதை அனுப்பினது? பெரிய எழுப்புதல் வந்துருச்சுன்னு சொல்லி தெரிந்த உடனே அப்போஸ்தலர்கள் பேதுருவும் யோவானையும் அங்கே அனுப்புகிறார்கள். எங்கே? சமாரியாவுக்கு. பிலிப்பு ஊழியம் செய்த அந்த பகுதியிலே அவர்கள் வந்து அதை செக் பண்ணுறதுன்றது கிடையாது. ஏன்னு சொன்னால், அவங்க லீடர்ஸாக இருந்தபடினாலே இப்போ சபையானது ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு போகிறது. யூதையா சமாரியாவில் மன்னிக்கு யூதையா எருசலேம் யூதையா சமாரியாவுக்குள்ளே போகுது. சமாரியர்கள் வந்து யூதர்களாலே முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, யூதர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவர்கள். ஆனால் சபை இப்பொழுது அங்கே போகிறது. ஸோ அடுத்த கட்டத்துக்குள்ளே போகும்பொழுது அதை உறுதிப்படுத்தும்படியாக அப்போஸ்தலர்கள் அவர்களை அனுப்புகிறார்கள். அங்கே வந்து அவர்கள் பார்த்த பொழுது அங்கே உண்மையாகவே தேவன் செயல்படுகிறதை அங்கே பார்த்ததுனாலே அங்கே இந்த காரியங்களை தேவன் அங்கீகரிக்கிறதை நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல பார்க்கும்போது 25வது வசனத்தில் நான் சொல்ல விரும்பின ஒரு காரியம் என்ன சொன்னால், அவர்கள் சமாரியருடைய அநேக கிராமங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். எதை முடிச்சுட்டு? பிலிப்பிருந்த பட்டணத்திலே ஊழியங்களை முடித்துவிட்டு திரும்பி வருகிற வேளையிலே சமாரியாருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். அதாவது ஒருத்தர் சொல்லும்போது அவங்க பிரசங்க மெஷின் மாதிரி, அது எங்கே போனாலும் என்ன பண்ணிகிட்டே தான் இருக்கும், பிரசங்கித்து கொண்டே தான் இருக்கும்னு சொல்கிறான். அதான் 4வது வசனத்திலையும் வாசிக்கிறோம், சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்க. எங்கே இருக்கிறோம் அப்படிலாம் கிடையாது, அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அதுதான் பிரதானமான பணியாக ஆதி சபை எடுத்துக்கொண்டது. ஆதி சபை அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, ஆதி சபை விசுவாசிகள் அதை பிரதானமாக செய்து கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அதனாலே சபை அழகாக வளருவது மட்டுமல்ல, தேவனுடைய திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி கொண்டே வருகிறார்கள். இது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் நம்முடைய முக்கியமான பிரதான பணி என்ன தான், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும், பேச வேண்டும். அது குறித்து இந்த நாளில் கொஞ்சம் பார்க்கலாம். இப்பொழுது அது அடுத்த கட்டத்திற்கு அது போகிறது. தேவன் அதை கொண்டு போகிறவராக இருக்கிறார். தேவன் சபை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறவராக இருக்கிறார். இதை யாரை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி 26வது வசனத்தில் வாசிக்கிறோம். சரியா, அதான் 25லேயே சமாரியா சந்திக்கப்படுகிறது. சமாரியா சந்திக்கப்படணும்னா 100% சந்திக்கப்பட்டுருச்சுன்ற அர்த்தம் கிடையாது. ஆனால் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், சமாரியாவிலே பணி செய்கிறார்.
அதுக்கப்புறம் இப்பயும் சமாரியாவிலே பெரிய எழுப்புதல் வருகிறது. பெரிய பகுதியெல்லாம் கிடையாது இல்லையா அது. அப்போ சமாரியா தலைநகரம் அங்கே சந்திக்கப்படுகிறது சொன்னால் இன்னும் அதுலேருந்து என்ன பண்ணும், ஸ்ப்ரெட் ஆக தான் செய்யும். இப்போ சமாரியா வந்து எதனுடைய தலைநகரமாக இருந்துச்சு, இஸ்ரேலுடைய தலைநகரமாக இருந்துச்சு. முக்கியமான ஒரு பகுதி அது, சாதாரணமான ஒரு பகுதியெல்லாம் கிடையாது அது பழைய ஏற்பாட்டில். ஆனால் இப்பயும் அது முக்கியமான ஒரு பகுதியாக தான் இருக்கிறது. அப்போ சமாரியா அங்கே அது சந்திக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நான் சொல்ல வந்ததுன்னா 100% சந்திக்கப்பட்டுருச்சு அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஆனால் வசனம் போயிருச்சா போகலையா, போயிருச்சு. அதே மாதிரி யூதியாவும் எருசலேமும் 100% சந்திக்கப்பட்டுருச்சு அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஆனால் அங்கே செய்யப்பட வேண்டிய வேலைகள் செய்யப்பட்டாச்சு, அங்கே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, தீ பரவ ஆரம்பித்து விட்டது. அதே போல் சமாரியாவிலும் தீ பரவ ஆரம்பித்தாச்சு. சரி, அப்போ சபை எந்த ஏதற்குள்ளே போக வேண்டும், அடுத்த நிலைக்குள்ளே போக வேண்டும். சரி, நீ கூட சில நேரத்தில் சிலர் அதை பற்றி சொல்லும்போது மதுரையிலே நீ எவ்வளோ பேர் சந்திக்கப்பட வேண்டியிருக்கிறப்ப இவங்க எங்கே போய் வேலை பார்த்துட்ருக்காங்க, ஒரு சில போய் இல்லை. அப்படி கிடையாது, தெய்வம் நம்மை வழி நடத்துகிறபடி நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும். தெய்வனுடைய திட்டம் என்ன, உலகத்தின் கடைசி பரியந்தம் போங்க, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எப்போ எங்கே போகணும், தேவனுடைய வழி நடத்த, அதுதான் நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அப்போ ஒரு பகுதி சந்திக்கப்படுகிறது, பின்பதாக அது அப்படியே விரிவாகி கொண்டே போக வேண்டும். அது அங்கே நடைபெறுகிறதை பார்க்கிறோம். அதற்கு தேவன் பயன்படுத்த மனிதன். 26 பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா போகும் பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றார். ஆண்டவர் வந்து அங்கே சொல்கிறார், தூதன் பிலிப்பை, அது எப்படி கான்வர்சேஷன் நடந்துச்சு, எப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க தெரியல, ஆவியானவருடைய வழி நடத்துதல். இதே இதை 16 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 வாங்கப்பா, முன்னாடி வந்து உட்காருங்க, நிறைய இடம் இருக்கு. அப்போஸ்தலர் 16:6 பாருங்கள். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்தாவியினாலே தடை பண்ணப்பட்டு. இது எப்படி நடந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, சில சபையார் வந்து நாங்கள் கனவு கொண்டோம், சொப்பனம் கண்டோம், அல்லது ஒரு சகோதரி எழுந்துச்சுன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, அதான் அவங்கள நான் ஒன்றும் சொல்ல, நம்மை போன்ற சபையார் சரியா நிச்சயமாக அப்படியெல்லாம் பேசவே மாட்டோம். ஆனால் நம்ம ஆண்டவருடைய வழிநடத்துதலை அறிய வேண்டுமா வேண்டாமா, வேணும், கட்டாயம் வேணும். சரி, ஆண்ட அசரீர் மூலமாக தான் பேசணும்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. திடீர்னு ஒருத்தர் எந்திச்சின்னு கத்தர் நம்ம அங்கே போக சொல்கிறா அப்படி சொல்லணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. தேவனுடைய வழிநடத்துதலை நாம் உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரியா, தேவனுடைய வழிநடத்துதல் தெளிவாக நமக்கு தெரிய வேண்டும். சரியா, ஒரு நபரே எழுந்து நின்று சொல்லிட்டாருனாலும் கூட அவர் சொன்னதுக்காக என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. 13 வாசிக்கிறோம். 13 என்ன நடந்துச்சு, 2 அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து, அப்போ இது சர்ச் டைம், ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வந்துருக்கும் பொழுது அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவளை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்தாவியானவர் திருவிழம் பற்றினான். ஒருவேளை இந்த இடத்துல ஒரு நபர் எழுந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருக்கலாம். அது அவர்கள் எல்லாருக்கும் எப்படி இருந்தது, ஆம் இது சரி, தேவனுடைய சத்தம் என்பதை அவர்கள் உணரக்கூடியதாக இருந்துச்சு. சொல்லுகிற நபர் ரொம்ப முக்கியம், யாரை கொண்டு தெய்வன் சொல்கிறா ஒன்று, அடுத்ததாக சொல்லப்படும் பொழுது அது முழு சபையும் அங்கீகரிக்கிற ஒரு காரியமாக இருக்க வேண்டும், எல்லாருக்குமே அது தேவன் தான் சொல்லுகிறார் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். அப்படிதாங்க இந்த புதிய ஏற்பாடே அமைக்கப்பட்டது. சரியா, இந்த கேனான் சொல்லக்கூடிய அந்த இந்த காரியம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிருபங்கள் எழுதினார்கள். பர்னபா கூட நிருபங்கள் எழுதியிருக்கிறார், அப்பல்லோ நிருபங்கள் எழுதியிருக்கிறார், கடிதங்கள் ஏராளமாக எழுதப்பட்டது. ஆனால் நமக்கு இப்போ எழுதிருக்கிறது எத்தனை தான், 27 தான் புதிய ஏற்பாட்டில். யார் இந்த அமைப்பை ஏற்படுத்தினது, ஏன் சில நிருபங்கள் எல்லாம் இதற்குள்ளே கொண்டு வரப்படவில்லைன்னு சொன்னால்,
ஆதி பிதாக்கள் அதாவது திருச்சபை அந்த ஆதி அப்போஸ்தலர் அல்ல அதுக்கு பின்பதாக வாழ்ந்த அந்த திருச்சபை பிதாக்கள் தேவனாலே ஏவப்பட்டு இவைகள் தான் என்பதை நிர்ணயித்தார்கள். அவர்கள் எதை வைத்து நிர்ணயித்தார்கள் சொன்னால் தேவனுடைய வழி நடத்துதல், அதோடு கூட சபையார் இது தேவனுடைய வார்த்தை என்பதை அன்றைக்கு உணர்ந்த பொழுது அவைகளை மட்டும் அவர்கள் அதை பற்றினார்கள். சரி, அமைக்கப்பட்டது செல்லத்தில் இது வந்து அந்த காலகட்டத்தில் தேவனுடைய வழிநடத்தல தெளிவாக அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், உணர்ந்திருக்கலாம். தேவன் தெளிவாக அவர்களை வழி நடத்தியிருக்கலாம். அதை முழு சபை என்ன பண்ணிட்டு அந்த நாட்களில் அங்கீகரித்தது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ அதில் முக்கியமான ஒரு காரியம் என்ன சொன்னால் ஒருமனப்பாடு. அப்போ இந்த 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், பவுலையும் சவுலையும் பர்னபாவையும் என்ன பண்ணுங்க, பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்து ஒழியத்துக்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பிரஸ்தாவின் திருவுளம் பற்றி நான் சொன்னப்ப எல்லாருடைய மனதில் என்ன வந்தது, ஆம் என்ற ஒரு காரியம் வந்தது. அதே போல் 5வது அதிகாரத்தில் 6வது அதிகாரத்தில் பார்த்தா ஒரு 7 பேரை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறாங்க. அந்த 7 பேரும் யாரால் அங்கீகரிக்கப்பட்டாங்க, சபையால் அங்கீகரிக்கப்பட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சபை, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அது சபையாக அங்கீகரிக்கப்படுகிற ஒரு காரியம். ஆவியானுடைய வழிநடத்துதலை நானும் நீங்களும் உணர வேண்டும். அதனால தான் அது தெளிவாக நம்ம உணர்கிற ஒரு காரியமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல 8வது அதிகாரத்தில் அந்த 26வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருக்கிற காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். தெளிவாக அந்த இடத்துல சொல்லுகிறார். இதே நபரை 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கலாம். இதே நபர் தான் எங்கிருந்து எங்க வருகிறார், எருசலேம் யூதியா பகுதியிலிருந்து சமாரியாவுக்கு வருகிறார். அங்கே யாராலே சொல்லப்பட்டு வருகிறார், ஒரு குறிப்புமே நமக்கு இல்லை. சரியா, அங்கே எருசலேமில் பயங்கரமான உபத்திரம் வந்துருச்சு, அங்கே இனிமேல் வாழ முடியாது என்ற ஒரு நிலைமை வருகிறது. தாராளமாக சுவிசேஷம் பண்ணி அவங்களால செய்ய முடியல, அநேகர் சிதறி போகிறார்கள். ஆனால் பிலிப்பு மட்டும் எங்கே வருகிறார், சமாரியாவுக்கு வருகிறார். எதன் அடிப்படையிலே அவர் தீர்மானம் எடுத்திருந்திருப்பான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, நான் ப்ராக்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கேன். சரியா, எதன் அடிப்படையிலே இங்கே 26வது வசனத்தில் தெளிவாக தூதன் சொல்கிறார், காசாப்பட்டணத்துக்கு போகிற வழிக்கு போ, ஒனாந்திர மார்க்கமாக போன்னு சொல்கிறார். இப்போ தெளிவாக அவர் போகிறார். ஆனால் 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அதே அதிகாரத்தில் யாரும் சொன்னதாகவும் சொல்லப்படவில்லை, ஆனால் பிலிப்பு சமாரியாவில் ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கே சுவிசேஷம் என்ன பண்ணுகிறான், பிரசங்கிக்கிறார். யாருடைய வழி நடத்துதல், ஆண்டவருடையது தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எதன் அடிப்படையில் அவர் அந்த தீர்மானத்தை எடுத்திருந்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் அறிந்திருக்க வேண்டும். சரியா, எனக்கு யாருமே சொல்லலைங்க அப்படின்லாம் இல்லை. தேவன் நம்மை அழுந்தனும் வழி நடத்தி கொண்டே தான் இருக்கிறார், வழி நடத்தி கொண்டே தான் இருக்கு. அதை பழக வேண்டும், தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழக வேண்டும். நியாயாதிபதி புத்தகத்தில் வந்து தேவனுடைய அங்கே பிரத்யட்சமான தரிசனம் இல்லாதிருந்தது அப்படி சொன்னது காரணம் ஆண்டவர் அமைதலாயிட்டார்ன்ற அர்த்தம் கிடையாது. அங்கே கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஏலிக்கும் வயசாகி போச்சு, அவர் கண்ணு இல்லாமல் கண்ணு பார்வை இல்லாமல் போச்சு. ஏலியினுடைய பிள்ளைகள் தாறுமாறாய் நடந்துட்டு இருக்கிறாங்க, கேட்க அங்கே யாருமே இல்லை. அதனால்தான் தேவனுடைய சத்தம் அங்கே இல்லாமல் இருந்தது. ஆனால் சாமுவேல் என்ற ஒரு மனிதன் வந்த உடனே, சின்ன பையன் வந்தோடனே அவனோட யார் பேசுகிறா, தேவன் பேசுகிற. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அது கத்தருடைய சத்தன்றதை தெரிஞ்சுக்கிற முடியல. இப்போ தாத்தா சொன்ன பின்னாடி தான், ஏலி தாத்தா சொன்னவொடனே தான் அவருக்கு புரிஞ்சிச்சு இது தேவனுடைய சத்தம் சொல்லி சொல்லி கொடுக்குறா. சொல்லும் கத்தாவே கேட்கிறேன் என்று சொல்லு என்று சொல்கிறான். அவன் சொன்ன மாத்திரத்தை தேவன் அவனோடு கூட பேசுகிறா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கத்தனமோடு கூட பேசுகிறதை அறிய வேண்டுமா வேண்டாமா, அறிய வேண்டும். எந்த முறையிலே அவர் பேசுகிறார் என்பதல்ல, தேவன் நம்மை தெளிவாக வழி நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அது உண்மை. ஒவ்வொரு விசுவாசியும் தேவன் அனுதினமும் வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். யார் தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் தேவன் என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். இல்லாட்டி மங்க மாதிரி நம்ம உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான், உண்மை செய்ய முடியாது. அப்போ தேவன் வந்து தேவன் நம்ம அனுதினமும் பேசிகிட்டே இருக்கிறார். நம்மளோட நிறைய நேரத்தில் நம்முடைய காதுகளில் அது விழுகிறது இல்லை. நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறோம்,
வேறு சத்தங்கள் ஓங்கி இருக்கிறதுனால தேவனுடைய மெல்லிய அமர்ந்த சத்தம் நம்ம கேட்காமல் போகிறது. அப்புறமேல இந்த ஐந்தாவது வசனத்தில் சமாரியாவுக்கு போகிற அவர் சூழ்நிலை ஒன்று, எங்க வேலை செய்ய முடியல, எருசலேமில் யூதேயாவில் வேலை செய்ய முடியல, அதனால அவர் சொல்கிறா அங்கே போகலாம். யார் இவருக்கு மாடல், யார் இவருக்கு, ஏன்னா அது வந்து பயங்கரமான ஒரு ஒரு சேஞ்ச், அந்த இடத்துல மாற்றம் இருக்கிறது. யூதர்கள் மத்தியிலே பணி புரிந்து கொண்டிருந்தவர் இப்போ எங்கே போகிறா, சமாரியாவர்களுக்குள்ளே வருகிறா. எப்படி அவ்வளோ பெரிய மாற்றத்துக்குரிய ஒரு தீர்மானத்தை அவரால் எடுக்க முடிந்தது? யார் அவருக்கு மாடல், இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவர் இருந்த பொழுதே என்ன பண்ணினார், சமாரியாவிலே போய் பணி செய்கிறார், ஊழியம் செய்கிறார். அங்கே இருக்கும்போது தான் சொல்லுங்கள், கண்களை ஏறெடுத்து பாருங்கள், வயல் நிலம் விளைந்து ஆயத்தமாக இருக்குது, அறுவடைக்கு தான் ஆள் இல்லைன்னு சொல்கிறார். அதோடு கூட ஆண்டவர் அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்கிறார், இங்கே எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டாரு, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பிறந்து போகணும்னு சொல்லிட்டார். அப்போ சூழ்நிலை ஒன்று, அடுத்ததாக தேவனுடைய மாடல், அவர் என்ன செய்தார் என்பதை யோசித்திருக்க வேண்டும். அடுத்ததாக தேவனுடைய வார்த்தை, அப்போ தெளிவாக தேவன் அவர்களை வழி நடத்துக்க, அந்த இடத்துல அசரீர் சத்தமோ தூதன் வந்து பேசினதோ இல்லை, ஆனால் சூழ்நிலை ஒன்று பார்க்கிறோம். அடுத்தது ஏற்கனவே ஆண்டவர் செய்த காரியம் அவருக்கு நல்லா தெரியும், அதுக்கப்புறம் இப்போ தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறார். துணிந்து போகிற அப்போஸ்தலர் எடுக்க முடியாத தீர்மானத்தை யார் எடுத்தது, பந்தி விசாரிப்புக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பிலிப்பு எடுக்கிறார், எடுத்து போகிறார். தேவன் அதை அங்கீகரித்தார், அங்கீகரிக்கல, அங்கீகரித்தார். சரியா, யாராவது என்ன சொல்லணும், யாராவது என்ன பிடிச்சி அழுத்து போடான்னு தள்ளி விட்டாதான் நான் போவேன்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு விசுவாசியும் தெளிவாக இருக்க வேண்டும், தெளிவு உள்ள அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் 26 வசனத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் அழகாக வழிநடத்த, என்ன சொன்னால் இது பயங்கரமான சேஞ்ச். சரி, எங்கேருந்து எங்கே போகிறாங்க, எருசலேம், இப்போ சமாரியாவை விட்டுட்டு வேறொரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறா. ஆனால் இது ஆரம்பத்தில் யாருக்கு தெரியாது, பிலிப்புக்கு தெரியாது, ஆண்டவர் அவரை வழிநடத்துகிறதாக பார்க்கிறோம். தேவன் சபையை அடுத்த கட்டத்திற்கு நடத்துகிறவராக, வழிநடத்துகிறவராக இருக்கிறார். தேவன் அதை அழகாக செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க. சரியா, சில நேரத்தில் தெரிந்து அடியெடுத்து வைக்க வேண்டும். 13 அத்தியாயத்தில் வாசிக்கிறோம், அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்ப ஆண்டவர் என்ன பண்ணார், பர்னபாவையும் பவுலையும் பிரித்து விடுங்கப்பா அப்படி சொல்கிறார். தெளிவாக தெரியும் ஆண்டவர் எதை சொல்கிறான்னு சொல்லி அவங்க செஞ்சிட்டாங்க. இங்கே 5 வசனத்தில் ரொம்ப தெளிவாலாம் தெரியாது, சூழ்நிலையினால் அவர் ஒரு தைரியமான ஒரு தீர்மானத்தை எடுத்து அவர் போகிறார். 26 வசனத்துக்கு வரும் பொழுது தேவனுடைய சத்தம் மட்டும்தான் இருக்கிறது, அங்கே சூழ்நிலை இல்லை. உண்மையான சூழ்நிலை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, பிலிப் எங்கே வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார், சமாரியாவில் வேலை பார்த்துட்ருக்கிறார். எப்படிப்பட்ட வேலை பார்த்துட்ருக்கிறாரு, பயங்கரமான எழுப்புதல், இப்போ ரொம்ப பிஸியாக இருந்திருப்பார், ஆண்டுடைய சுவிசேஷம் வேகமாக அறிவித்து கொண்டு போயிருந்திருப்பாங்க, அநேகர் ஆண்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. அந்த ஆரம்ப நாட்கள் எருசலேமை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எவ்வளோ பேர் வந்துகிட்டே இருந்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. அனுதினமும் அவங்க வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் உட்காந்து தெய்வ வசனத்தை கற்றுக்கொண்டு இருந்தாங்க, ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டாங்க, எல்லாரும் தங்களுடைய பொருளெல்லாம் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு ரொம்ப பிஸியாக இருந்துச்சு அந்த டைம். அது போன்ற ஒரு எழுப்புதலிலே சமாரியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. பவுலை தேவன் அற்புதமாய் பிலிப்பை தேவன் அற்புதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதன் இடையிலே ஒரு சத்தம் வருகிறது, பிலிப்பு எழுந்து என்றி, அதாங்க 26 வாசிக்கிறோம், தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற மனாந்திர மார்க்கமாய் போ. நிறைய பட்டணமும் மக்கள் இருக்கிற இடத்துக்கு போன்னு கூட சொல்லலை அந்த இடத்துல, எங்க சொல்றாரு வனாந்திர மார்க்கமா போ. வனாந்திரத்தில் யார் இருப்பா, எதற்காக ஆண்டவர் போ, எந்த கேள்வியுமே அந்த மனுஷன் கேட்கலங்க, ஆண்டு சொல்கிறா போ என்று சொல்கிறார். ஸோ தேவன் செல்லத்தில் அப்படி தான் வழி நடத்து நம்முடைய வாழ்க்கையில், எல்லாமே நம்முடைய பார்வையில் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே தெரியணும், ஆண்டுடைய கிளியர் பிளான் இருந்தால் தான் நம்ம முன்னாடி போக முடியல அப்படிலாம் கிடையாது. சின்னத்தில் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, அடுத்தவங்க கேள்வி கேட்கும்போது நீ ஏன் இப்படி செஞ்சிட்ருக்குற அப்படி சொன்னால் பதில் சொல்லவே முடியாது. அங்கே ஒன்று எனக்கே தெரியலன்னு தான் சொல்லுவாங்க, நீ எங்கே போகிற, நீ என்ன செய்ய போகிற, பதில் சொல்ல முடியாது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இவன் கிறுக்குத்தனமாக தீர்மானம் எடுக்கிறான்னு சொல்லுவாங்க.
தினத்தில் பதில் சொல்ல முடியும். ஆனால் அங்கே பிலிப் அதுக்கு ரொம்ப அழகாக சாதாரணமான மனிதன்லாம் இல்லையா, அப்போஸ்தலர் கூட அல்ல, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷனில் ஒருவர் அல்ல, பந்தி விசாரிப்புக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். ஆனால் தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறான். சமாரியாவில் அழகாக பயன்படுத்தப்படுகிறார். அங்கே இருந்து கிளம்புன்னு சொல்கிறப்ப எதுக்கு ஆண்டவரே அங்கே போய் நான் என்ன பண்ணணும், யாருக்காக என்ன கிளப்புறீங்கன்னு கூட அவர் கேள்வியே கேட்கலங்க. ரொம்ப அழகாக அவர் அங்கே புறப்படுகிறவராக இருக்கிறார். இந்த பகுதியில் 26-40 வரைக்கும் 3 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, 3 தலைப்பின் கீழாக பார்க்க. 1, பரிசுத்தாவியானுடைய ஆயத்த பணிகள். பரிசுத்தாவியானவரின் ஆயத்த பணி, ஒரு சுவிசேஷ ஊழியம் என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய ஊழியம் நடைபெறும் என்று சொன்னால், ஒரு காரியத்தை தேவன் செய்ய போகிறான்னு சொன்னால், 3 காரியங்களை இங்கே பார்க்க முடியும். 1, பரிசுத்தாவியானுடைய ஆயத்த பணிகள். 2வது வந்து பிரசங்கம், சுவிசேஷ பிரசங்கம், தெளிவாக பிரசங்கிக்கப்பட வேண்டிய பிரசங்கம் ரொம்ப அவசியம், அதற்கும் ஆயத்தம் தேவை. சரியா, சும்மாலாம் வராதுங்க. ஆவியானவர் ஆயத்தப்படுத்துகிறார். அடுத்து நம்ம எப்படி இருக்கணும், நம்ம ஆயத்தமாக இருக்க, எதற்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும், அவனுடைய சத்தத்தை கேட்கறது ஒன்று, அடுத்தது சுவிசேஷ அந்த செய்தியை சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், இப்போ பிலிப்பை எங்கே கொண்டு போக போகிறார், வனாந்தத்துக்கு போக சொன்னார். யார்கிட்ட கொண்டு போக போகிறார், அங்கே யாரை சந்திக்க போகிறார், என்ன சூழ்நிலை இருக்க போகிறது, எப்படி சுவிசேஷம் அறிவிக்க போகிறார், எதுவுமே தெரியாது. போ என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு தெரியும் இவர் போனால் என்ன பண்ணுவார், பிரசங்கம் பண்ணுவார்னு சொல்லி தெரியும். அப்போ பிலிப் ஆயத்தமாக இருக்கிறாரா இல்லையானா, ஆயத்தமாக இருக்கிறார். எப்படி பேசினார்னு நம்ம பின்னாதி பார்க்கலாம். இப்போ 2வது காரியம், சுவிசேஷ பிரசங்கத்திற்கான ஆயத்தம். 3வது பார்த்தீங்கன்னா, அதில் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிதல். இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஆவியானவர் செய்கிற காரியம், தேவனுடைய ஊழியக்காரன் செய்கிற காரியம், சுவிசேஷ பிரசங்கத்துக்குரிய ஆயத்தம், அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்திற்கு அழகான கீழ்ப்படிதலை இங்கே கவனிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனை பார்த்தோமே, சிமியோன். சரியா, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்தமே நம்ம பார்க்க முடியல. அவன் வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் ஏற்படவில்லை என்று தான் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பேசி முடித்தோம். அவர் வாழ்க்கையில் தெளிவான ரட்சிப்புக்களே அவர் வரவே இல்லை. அந்த 23 வசனத்தில் பேதுரு சொல்லும்பொழுது, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதை காண்கிறேன் என்று சொல்கிறார். 21 சொல்லும்போது, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் என்று சொல்கிறார். இருதயம் சரியில்லை, இன்னும் அவன் வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தெளிவான மாற்றத்தை பார்க்கிறோம், தெளிவான பிரசங்கத்தை பார்க்க போகிறோம், அதோடு கூட தெளிவான தேவனுடைய ஆயத்தங்களை பார்க்க போகிறோம். ஸோ ஆண்டவர் அதை நம்மை தெளிவாக வழிநடத்துறாங்க. எங்கே எல்லா இடத்துலையும் இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய தெளிவான வழிநடத்துதல் இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கலாம். தெளிவுன்னு சொன்னால் அப்படியே ப்ளூ பிரிண்ட் போட்டு நம்ம கையில் கொடுத்துருவான்னு மட்டும் நினச்சாதீங்க. உங்கள் மனசில் தெளிவாக தெரியும், சந்தேகத்தோடு கூட போகக்கூடாது, சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். மரியாளுக்கு அடையாளம் என்ன, அவளுடைய சந்தேகம் நீங்குவதற்காக என்ன கொடுக்கப்படுது, உன்னுடைய உறவு எலிசபெத் மல்லடியே எனப்பட்ட அவள் 6 உடனே கிளம்பிட்டாவ. சரி, கிதியோனுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு, என்ன செய்ய சொன்னார், பாளையத்துக்கு போப்பான்றார், போய் பாருன்றார், ராத்திரியில் போய் பார்க்குறேன், அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது, அது அவனுடைய பயத்தை நீக்கிட்டு. மோசேக தகச்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்தார், கையை உரைக்குள்ளே போடுன்னு சொன்னார், உன்னுடைய கோலை கீழே போடுன்னு சொன்னார், அடையாளங்கள் எல்லாம் காட்டுக்கிறார். அதுலேயும் வச்சு தேரலன்றதுனால தான் யாரை அனுப்பினார், ஆரோனை உனக்கு துணையாக வருவார் சொல்லிட்டேன். அப்போ ஆயத்தப்படுத்துகிறார் மனிதர்களை. சரியா, இங்கே பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அங்கே பிலிப்புக்கு தெளிவை கொடுக்கிறார், தெளிவாக புறப்படுகிறார். அங்கே பிலிப்பினுடைய ஒரு அற்புதமான கீழ்ப்படிதலையும் நாம் அங்கே பார்க்குறோம். 26 சொல்லும்போது, நீ எழுந்து என்று சொல்கிறார். சரியா, எழுந்துன உள்ள உட்காந்துருந்தாருன்னு அர்த்தம் கிடையாது. எங்கே செட்டிலாக இருக்கார், சமாரியாவில், இடங்கடை வாங்கியிருப்பார், அங்கேயே இருந்துருவோம், அங்கேயே ஊழியம் சபையெல்லாம் நடத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறார். நினச்சிருந்துருக்கலாம், சும்மா விளையாட்டுக்கு சொல்லுகிறேன். ஆனால் ஒரு பெரிய ஊழியத்தை விட்டுட்டு ஓடுறது வந்து கஷ்டமான காரியம். ஆண்டவர் அழகாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் வந்து பார்த்தாங்க, அவங்களே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அந்த ஊழிய அங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறான் ஆண்டவர். அவன் எந்த கேள்வியுமே கேட்கல.
அது எங்கே போக சொல்கிறார்? தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்த மார்க்கமாய் போவன்னு சொல்கிறார். அதாவது இது வந்து பழைய ரோடா, அது அந்த காசா பட்டணம் வந்து முன்னாடி இருந்த காசா பட்டணம், அது நிர்மலமாயிருச்சு, புது பகுதி அல்ல. அப்போ பழைய அந்த எருசலேமிலிருந்து போகிற காசா பட்டணம் வனாந்தர மார்க்கமாக நீ போன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆட்கள் இருக்கிற பகுதி அல்ல, ஆனால் அது பழைய ரோடு, அதில் போகும் பொழுது நீ போ என்று சொல்கிறா. அந்த ரோட்டுக்கு போகிறான், வனாந்தர மார்க்கமாய் போ என்று சொல்கிறான். 27 வாசிக்கும் பொழுது அவன் எழுந்து போனான், அந்தப்படியே அவன் எழுந்து போனான், உடனடியாக போகிறான். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கீழ்ப்படிதல். பிலிப்பை அவர் கிளப்புகிறான். சரி, எதற்காக? பிலிப்பு ஆயத்தப்படுத்தலை, பிலிப்பு ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கிறார், சரியா? ஆனால் ஒரு ஊழியம் அங்கே நடைபெற வேண்டும், ஒரு மனிதன் ஆண்டவருக்குள்ளே வர வேண்டும், அங்கே சுவிசேஷம் ஒரு மனிதனுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அங்கிருந்து ஒருத்தனை கிளப்புகிறார். அந்த ஆயத்த பணிகளை அவர் செய்கிறவராக இருக்கிறார். இது உண்மையான ஒரு காரியம். எல்லா ஊழியங்களுடைய ஆரம்பங்களையும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அதை செய்கிறார். எங்கேயோ ஒரு மனிதன் தேவையாக இருக்கிறாங்க, எங்கேயோ சில தேவையோடு கூட நிற்கிறாங்க, ஆண்டு சில மனிதர்களை கிளம்பு சொல்வார். எங்கே போகணும் தெரியாது. அகஸ்டின் ஜெபக்குமார் அவங்களுடைய சாட்சியை பற்றி கேட்குறப்ப எனக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ அவரெல்லாம் தன்னுடைய சர்டிஃபிகேட்டை கிழித்து எரிச்சுட்டு கிளம்பி போனேன்னு சொல்கிறார். ஏன்னா திரும்பி வரக்கூடாது. எங்கே போகிறா? பீகார் என்பது மட்டும்தான் அவருக்கு தெரியும். அங்கே யாரும் சொந்தக்காரங்க இருந்தாங்களா? சொந்தக்காரங்க கிடையாது. பாஷை தெரியுமா? பாஷையும் தெரியாது. எந்த மக்கள் மத்தியில் வேலை பார்க்க போகிற? அதுவும் தெரியாது. எது ஸ்தாபனத்திலே சேர? அதுவும் தெரியாது. அந்த மனிதன் கிளம்பி போன காரியம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம். இன்றைக்கு நம்ம தேவன் அப்படி தான் அழைக்கிறார். சில நேரத்தில் கிளம்புன்னு சொன்ன அந்த காரியத்தை நீ செய்யன்னு சொன்னால் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பது தேவன் விரும்புகிற ஒரு காரியம் அல்ல. உறுதிப்படுத்த வேண்டும், சரியா? சந்தேகம் இருக்கக்கூடாது. என்ன சந்தேகம் இருக்கக்கூடாதுன்னா, ஆண்டவனை அழைக்கிறாரா அழைக்கலையா, என்னை போக சொல்கிறா போக சொல்லியா, இந்த காரியத்தை செய்ய சொல்கிறா செய்ய சொல்லவில்லையா, அதில் தான் எனக்கு உறுதி வேண்டுமே ஒழிய எனக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், என் குடும்பம் நடக்குமா நடக்காதா, என்னால் எப்படி பிள்ளையை வளர்க்க முடியும், இந்த கேள்வி நம்ம கேட்கக்கூடாது, சரியா? வேலையால் கூலிக்கு பார்த்துனா அதெல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். நீ போ என்று சொன்னாலும் போக வேண்டும். ஆனால் போக வேண்டும் என்பது அவருடைய திட்டம் தானா என்பதை நம்ம என்ன பண்ணணும்? அறிய வேண்டும். பிலிப்பு அதை செய்கிறார். எழுந்துன்னு சொன்னால் அவனால் விட முடியாத காரியம் என்ன சொன்னால், அன்றைக்கி அங்கே அவ்வளோ பெரிய ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அதை நீ விட்டு விட்டு போயின்னு சொல்கிறா. அவன் அந்தப்படியே விட்டு விட்டு புறப்பட்டு போகிறான். ஆண்டவர் அங்கே ஒரு மனுஷனை ஆயத்தப்படுத்துகிற கிளப்பி கொண்டிருக்கிறார். போயிட்டார். 29 வசனத்தில் ஆவியானவர் நீ போய் அந்த ரத்தத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். இவர் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டார். அந்த ரோட்டில் நடந்துட்டு இருக்கிறார். யாருமே இல்லை, ஊரும் இல்லை, ஆனால் ஒரு வண்டி மட்டும் அங்கே போயிட்டுருக்கு. வண்டியோ அல்லது கையில் தூக்கிட்டு போனாங்களோ தெரியாது, பல்லக்காக இருந்திருக்கலாம், அன்றைக்கு சக்கரமுள்ள வண்டியாக இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், தெரியல. எதுனாலும் சரி, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொல்லி பிலிப்புடனே சொன்னான். கழிவு ஆண்டவங்க சொல்ல அங்கே போ, அந்த அங்கே போ. ரதத்தில் யார் இருக்கான்னு கூட இவருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு சொல்லி தெரியாது. அங்கே என்ன இருக்குன்றதும் அவருக்கு தெரியாது. ஆனால் போய் ரதத்தில் சேர்ந்துக்கோ சொல்கிறார். உடனே பிலிப்பு 30 வசனம் அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்துனா ரதத்தில் ஏறல அவர். உடனே அவர் பக்கத்தில் போயிட்டார். அங்கே போய் பார்க்குறப்ப தான் தெரிகிறது. 30 வசனத்தில் ஏசாய தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்கிறான். காதில் விழுகுது. காதில் விழுந்த உடனே தான் இவருக்கு ஸ்ட்ரைக்காது காண்ற எதுக்காக தான் கொண்டு வந்திருக்காரு, ஏதோ நோக்கத்துக்காக தான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அங்கே அறிகிறவனாக இருக்கிறான். ஆனால் அந்த மனுஷனை ஆயத்தப்படுத்து. அதே தான் நான் 16வது அதிகாரத்தில் வாசித்து காமிச்சேன். அவங்களை எங்கிட்டு போக விடல, ஆசியாவுக்குள்ளே போக விடாமல் ஆண்டு தடை பண்ணிக்கிட்டே இருந்தார். அவங்க முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஏன் ஆண்டு தங்களை தடை பண்ணுகிறார், ஏன் போக விட மாட்டான்னு சொல்லி. ஆனால் அடுத்த நாளிலேயே அந்த இரவிலேயே அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் இல்லையா. 9வது வசனத்தில் அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதனவெனில் மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தங்களை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. ராத்திரியில் ஒரு மனிதன் தரிசனத்திலே தோன்றி எங்களுக்கு வந்து சொல்லுங்களேன்னு சொல்லி கெஞ்சுகிறான் மக்கதோனியா மனுஷன் ஒருவன்.
உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பத்தாம் வசனத்தையும் வாசிக்கிற பாருங்க. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைக்கிறார் என்று நாங்கள் நிச்சயத்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. பாண்டவர் அங்கே கிளம்புன்னு சொல்றார். இந்த பகுதியில் போ என்று சொல்கிறா, வனாந்திர மார்க்கமாய் போ என்று சொல்கிறா. அதுக்கப்புறம் சொல்றாரு, அந்த அந்த ரதம் போயிட்டு இருக்குது, ரதத்தில் போய் என்ன பண்ணிக்கோ, சேர்ந்துக்கோன்னு சொல்கிறார். அப்புறம் ரதம் பக்கத்தில் போயிட்டார். போனால் காதில் சத்தம் விழுகிறது. அந்த மனுஷன் எதை வாசித்து கொண்டிருக்கிறான், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். அதிகமாக அவர் 53 அதிகாரத்தை அவர் வாசித்திருக்க வேண்டும். வாசித்த உடனே இதுக்கப்புறம் ஆண்டோடைய சத்தமே தேவை கிடையாது. பிலிப்புக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். அவர் எப்படி ஆரம்பிக்கிறார், 20-30 வசனத்தில் பார்க்கும்போது, நீ வாசிக்கிறதை வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றார். சரி, அதற்குள்ளே அப்புறமா போகலாம். பாண்டவர் அங்கே ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மை வழி நடத்துகிறதை பார்க்க முடியும். முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில். இப்போ நம்முடைய சபையில் இருக்கிற அந்த சில ஊழியங்கள்லாம் பார்க்கும்போது, இன்றைக்கு நேற்றுக்குரிய ஊழியங்கள் அவைகள் அல்ல. நான் இன்றைக்கி யோசிப்பேன், 85 சபையில் சொன்னேன், ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார். எங்கே போக போகிறேன், நான் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடத்திற்கு நான் போகிறேன்னு சொன்ன பொழுது, அப்போ என்ன வயசு எனக்கு, 23 வாலிப பையன். மூப்பொருள் அதை ஏற்றுக்கொண்டார். பாஸ்டர் பையன்றதுனால கிடையாது, சரியா, அதனால் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும், திருச்சியில் நான் முதல் எங்கள் அண்ணன் சொன்னப்போ நாங்கள் எதிர்பார்த்தோண்டா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா வேலைக்கு போன்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்போ, இல்லைண்ணா எனக்கு வேலை கிடச்சிச்சின்னு சொன்னேன். அடுத்த கேள்வி கேட்டாங்க, நீ ஊழியத்துக்கு போகிறியான்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் ஆமாம், நான் எதிர்பார்த்தோண்டா அப்படின்னா. ஸோ அவர்களையும் தேவன் ஏற்கனவே என்ன பண்ணிட்டார், ஆயத்தப்படுத்துகிறார். சபையையும் ஆயத்தப்படுத்தினார். நான் அன்னைக்கு தொடர்நடுங்கி என்னால் நிற்கவே முடியாது, நின்ன கைகாலெலாம் உதறிடும், வேர்த்து ஊற்றும். நான் ஆண்டுகிட்டே கேட்டிருக்கேன், ஆண்டரே எனக்கு வந்து பேசவே தெரியாதே, நான் என்ன பண்ண போகிறேன். ஆண்டர் போக சொல்கிறார், சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடம் அது ஒன்று தான் எனக்கு தெரியும். ஐஎம் போர்ட் மீட்டிங்கு போகிறப்ப நீ எங்கே போக போகிறேன்னு கேட்டான், தெரியாதுன்னு சொன்னேன். ஆனால் ஒன்றே ஒன்று, சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடத்திற்கு நான் போக வேண்டும். அப்போ மனசுக்குள்ளே என்ன ஜெபம்னு சொன்னால், ஆண்டவரே நீர் எங்கே என்னை அனுப்ப விரும்புகிறீர்களோ அங்கே என்னை அனுப்பு. அப்போல்லாம் இந்தியா மேப்பு அப்படியே ஸ்டேட்டெல்லாம் நமக்கு இப்போ தெரிகிற மாதிரிலாம் ஒன்றுமே தெரியாதுங்க. உண்மையாக சொல்கிறேன், நான்லாம் ரொம்ப புவர், அதில் ஒன்றுமே தெரியாது. இந்தியாவை பற்றியும் ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. அங்கே மட்டும் வழியில் எங்கேயா தொலைஞ்சி போயிருந்தால் திருப்பி வீட்டுக்கே வந்திருக்க தெரியாது. அந்த மாதிரி கேவலமான நிலைமையில் தான் நான்லாம் இருந்தேன். எல்லாம் தெரிஞ்சாலாம் போகலை, போன்னு சொன்னாங்க போயிட்டே இருந்தோம், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கு நாங்கள் நம்ம யோசித்து பார்க்கும்போது தேவன் எவ்வளோ அழகாக காரியங்களை நம்ம என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுத்திருக்கிற. ஒரு நாள் ஆயத்தம் அல்ல, பல நாள் ஆயத்தம். சரி, நீங்கள் இந்து குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட தேவன் இங்கே உங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கலாம் தெரியுமா? நீங்கள் பிறந்த நாளிலிருந்து அப்படியே திருப்பி 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 உங்களோடு இருக்கிறவங்க இன்னும் ஆண்டவர் அறியாமல் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் இங்கே வர்றதுக்கே வாய்ப்பே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை மட்டும் எங்கேயோ திசை திருப்பி 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 கடைசியில் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறார். ஆண்டவர் அதை நடத்துவதற்கு எத்தனையோ ஆண்டுகள் எடுத்திருக்கிறார். புதுமான காரியம், சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் குறுக்க வந்திருக்கலாம், சில சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அதெல்லாம் நடவாமல் இருந்தால் இப்படிலாம் வந்திருக்கவே முடியாது. எளிதாக ஆண்டுக்குள்ளே நீங்கள் வந்ததற்கு காரணம் சொன்னால், இது தேவனுடைய ஆயத்த பணிகள், அழகாக அது செய்கிறார். சில மனிதர்களை அதற்கென்று ஆயத்தப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட வர செய்து அவளை பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல அதான் உண்மையான ஒரு காரியம். இன்றைக்கு தேவன் அப்படி தான் நம்மை பயன்படுத்த விரும்புகிறான். தங்களுடைய அதான் யோவானில் சொல்லும் பொழுது, இந்த மந்தை இல்லாத அநேக ஆடுகள் எனக்கு உண்டு, நான் அவைகளையும் கொண்டு வர வேண்டும். எப்படி கொண்டு வரப்போகிறார் அவர், நம்மை கொண்டு தான் கொண்டு வர வேண்டும். அப்போ ஒவ்வொருவரையும் கொண்டு வருவதற்காக தேவன் நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். சில காரியங்கள் ஆண்டு அதை கொண்டு செய்கிறவராக இருக்கிறார். பிலிப்பை மட்டும் அவர் ஆயத்தப்படுத்தவில்லை, இன்னொரு மனுஷனை இங்கே பார்க்கிறோம், 27 அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகி என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்தான். கந்தாகி என்பவளுக்கு மந்திரி, அவன் பேர் சொல்லப்படவே இல்லை, அவன் எத்தியோப்பியன், அவ்வளோதான். இன்னைக்கு எத்தியோப்பியா வந்து ஒரு சிறிய நாடு, சரியா,
ஆனா அன்றைக்கு தென் ஆப்பிரிக்கா முழுவதுமே எத்தியோப்பிய நாடாக ஒரு பெரும்பகுதியா இருந்துச்சு. அப்ப இந்த மனுஷன் சாதாரணமான மனுஷன் அல்ல, அவன் வந்து ஒரு பெரிய பகுதிக்கு ராஜாவா இருக்கிற ராஜாத்தினுடைய மந்திரி, அதாவது பக்கிஷதாரி, அதாவது எல்லாவற்றுக்கும் அவன் தான் அதிகாரி. அவனுடைய சொத்துக்கள் எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் இவன் தான் முக்கியமான ஒரு ஆள், ஃபைனான்ஸ் மினிஸ்டரா, அதை விட மேலே நினைக்கிறேன். அன்னைக்கு இத்தனை டிபார்ட்மெண்ட்லாம் இருந்திருக்கவே இன்னைக்கு மொத்தத்துக்கு இவர் தான் எல்லாத்தையும் பார்த்துருந்துருப்பார், எல்லாவற்றையும் கவனிக்கிற ஒரு மனுஷனாக இருந்திருக்க வேண்டும். சாதாரணமான மனுஷன் அல்ல. ஆனால் அவர் எங்கே வந்திருந்தார்? ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு சொல்லத்தில் ஏதோ ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்தில் வெளிச்சம், அந்த ஆசை, சரியா, அந்த ஆசையை அந்த அதாவது இதே 10வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோப்பா பட்டணத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான், கொர்னேலியு என்ற ஒரு மனுஷன், தேவ பக்தி உள்ள வேணென்று தான் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். 10வது அதிகாரம் 2வது வசனம், அவன் தேவ பக்தி உள்ளவன். அவன் என்ன பண்ணினான் அந்த 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜோம் கொண்டு கொண்டுதான். எந்த தேவனை நோக்கி? ஒரு ரோமன் என்ன பண்ணுவார்? சத்தியத்தை தேடுகிற ஒரு மனுஷன், உண்மையை தேடுகிற ஒரு மனுஷன். தெய்வத்தை எப்படி தொழுது கொள்ளணும், யாரை தொழுது கொள்ளணும், எங்கே தொழுது கொள்ளணும் ஒன்றுமே தெரியல. அது போன்ற ஒருவன், தெய்வ பக்தியுள்ள ஒரு மனுஷன், தெய்வத்தை தேடுகிற ஒரு மனுஷன், அவனுக்கு என்ன கிடைத்திருக்கலாம்னு சொன்னால், உண்மையான தேவன் எங்கே தான் உண்டு? எருசலேமில் தான் உண்டு. உண்மையான தேவனுடைய ஆலயம் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு வெளிச்சத்தை தேவன் கொடுத்திருக்கலாம், அல்லது யார் மூலமாக அவன் கேள்விப்பட்டிருக்கலாம். அவன் எங்கே புறப்பட்டு வருகிறார்? ஏறக்குறைய 1500 மைல் தூரம் உள்ள ஒரு பகுதி, அங்கே இருந்து புறப்பட்டு வந்து இங்கே எருசலேமுக்கு வருகிறார். எருசலேம் அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு இடமா இருந்தது? தேவாலயம் எப்படிப்பட்ட ஒரு இடமா இருந்துச்சு? கள்ளர் குகையாக இருந்துச்சு. அங்கே வந்து ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை எருசலேமிலே இல்லை, ஒரு கேவலமான சூழ்நிலையாக இருந்துச்சு. ஆண்டவரே பார்த்து வேதனைப்படுகிறார், என் வீடு எல்லா ஜனங்களுக்கு ஜப வீடாக இருக்க வேண்டியது, அவர்கள் வந்து ஜோமணி என்னை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடமா இருக்க வேண்டியது, கள்ள குகையை ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கோபப்படுகிறார். ஒரு குழப்பமான சூழ்நிலை இது. ஆனால் அங்கே வந்தால் அவருக்கு என்னதை மட்டும்தான் கிடைச்சிச்சு? இந்த ஏசாய தீர்க்கதரிசன புஸ்தகம். ஒருவேளை அந்த அதிகாரம் மட்டும்தான் கிடைத்ததோ அல்லது முழு புஸ்தகமும் கிடைத்ததோ தெரியாது. ஆனால் இவர் பெரிய மந்திரியாக இருக்கனால அதை கையில் வாங்கிட்டு என்ன பண்ணுகிறா போகிறார். அவர் எதையும் பெற்றுக்கொண்டதாக அங்கே தெரியவில்லை. ஆனால் இந்த மனுஷன் என்ன யார் பார்க்குறா? ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார், வருகிறான்னு சொல்லி. என் ஆண்டவர் சுவிசேஷம் எங்கே கொண்டு போனோம்? தூர தேசங்களுக்கு கொண்டு போக வேண்டும். அங்கேருந்து புறஜாதியாக இருக்கிற இவனுக்கு தேவன் அவனுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எருசலேமில் அவன் இதை பெற்றுக்கொள்ளாததுனாலே ஆண்டவர் ஒரு மனுஷன் இங்கிருந்து கிளப்புறார். சரியா, ஆண்டருடைய பிளானில் ஆண்டவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறான்னு சொன்னால் சிலதை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் அவர் சொல்கிறத நம்ம செஞ்சிட்டே இருக்கணும். 10 பேர் நம்மகிட்ட கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்குறவங்க நம்மளால் பதிலில் சொல்லவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ எதுக்கு செய்கிற, இது செய்கிறதுனால என்ன நடக்க போகுதுன்னா தெரியுது. நாளைக்கு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோன்ற கேள்வி கேட்டால் நமக்கு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆண்டவர் செய்ய சொல்கிறாரா செய்ய சொல்லையா, அது மட்டும்தான் நமக்கு கேள்வியே ஒழிய வேற எந்த கேள்வி நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் செய்ய சொல்வாரானால் ஏதோ ஒரு நோக்கம், பெரிய நோக்கம் அவருக்கு பின்னதாக இருக்கிறது, அதை நான் செய்து கொண்டே போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான் அதில் முக்கியமான ஒரு காரியம். அப்போ ஆண்டவர் திரைக்கு பின்பதாக பார்த்தீங்கன்னா, அவர் தான் எல்லாவற்றையும் அறிந்தமா. இதெல்லாம் எத்தனை வருஷங்களுக்கு முன்பதாக ஆரம்பித்தது தெரியாது, சரியா? இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாகவே சில காரியங்கள் அவன் மனதிலே வந்திருக்கலாம். அப்போ அந்த மனுஷன் அப்பயே எருசலேமை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு காலகட்டத்தில் அவன் புறப்பட்டு இங்கே வருகிறான், எத்தனை மாதங்கள் பிரயாணம் பண்ணினான் என்பது நமக்கு தெரியாது. அவன் எருசலேமுக்கு வந்து இங்கே வந்து புஸ்தகத்தை மட்டும் வாங்கி கொண்டு திரும்பி போய் கொண்டிருக்கிறான். ஆண்டு சரியான இடத்துல அவன் என்ன பண்ணுகிறார்? வழிமறிக்கிறார். ஒரு மனுஷன் போய் அவரை பார்க்கிறார். முக்கியமான ஒரு காரியம், இன்னும் அழகாக தெய்வன் செயல்படுகிறவராக இருக்கிறார். நானும் நீங்கள் கீழ்ப்படியாமல் போவோமானால் தெய்வனுடைய திட்டம் கெட்டு போயிரு நான் சொல்ல வரல, நீங்கள் இல்லைன்னா இன்னொராளை வச்சு செஞ்சுக்கிறார் அவர். ஆனால் ஒரு பெரிய வாய்ப்பை நான் நீங்கள் என்ன பண்ணுகிறோம் இழக்கிறோம்.
இது ஆண்டோடைய சுத்தமா? டிபேட்லாம் வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. எதுவுமே இந்த தீசிஸ் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் அங்கே சொல்கிறாரு, எஞ்சி போ அப்படின்னாரு. உடனே பிலிப் என்ன பண்ணுகிறார், எழுந்து போகிறார். ஸ்பாட்டுக்கு போயாச்சு. வனாந்தரத்தில் நடந்துட்டு இருக்கிறார் ரோட்டில். என்ன ஆண்டவரே, எதற்காக இங்கே கொண்டு வந்து இருந்தா பாரு, ஒரு ரதம் போகுது பாரு, போய் சேர்ந்துக்கோன்னு சொல்கிறார். அங்கே சேர்ந்து என்ன பண்ண, கேள்வியெல்லாம் கேட்கல அவர். ஆனால் மனசில் என்ன ஓடி இருக்குமா? ஓடி இருக்காதா? நிச்சயம் ஓடி இருக்கும். தாண்டு சொன்னதை செய்கிறார். பக்கத்தில் போனால் தான் சத்தம் கேட்குது. ஏசாயா புஸ்தகத்தை அவர் வாசித்து கொண்டிருக்கிறார். புரிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு மனுஷன், இந்த மனுஷனுக்காக ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்லி அங்கே ஆண்டவரை பற்றி அவர் சொல்லுகிறார். சரியா? அப்போ தேவன் எவ்வளோ அழகாக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி ரெண்டு ரெண்டு பேராக போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்லும் பொழுது கூட நம்முடைய ஜபம் என்னவாக இருக்கணும்னா, இப்படிப்பட்ட மனிதர்களை நான் என்ன பண்ணுவோம், அடைய வேண்டும். அதுக்காக கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஏதாவது ஒரு மனுஷன், நீர் ஆயத்தப்படுத்தின மனுஷனை நான் என்ன பண்ணுவோம், பார்க்கணும். அந்த மனுஷனை நாம் கண்டுபிடித்து விடுவோம், ஆனால் நிச்சயமாக இவனை என்ன பண்ணலாம், ஆண்டுகளை கொண்டு வர முடியும், இல்லை சந்தேகமே கிடையாது. அதான் நம்முடைய ஜபமாக இருக்கணும். நமக்கு வசதிக்கு தகுந்தாப்பில் புறப்பட்டு போகிறதில்லை. நான் புறப்படுவதாக ஆண்டு வழிநடத்தலைக்கு, ஆண்டவரே நான் எங்கே போக, யாரை சந்திக்க, ஒன்றுமே தெரியாது நமக்கு, போக வேண்டும். தேவன் அதை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் சில நேரத்தில் கேட்க, எப்படி நீ சிறுப்பதாக கண்டுபிடிச்ச? ஒரு 86 நாங்கள் நானும் பிரதீபம் முந்தின நாளில் அங்கே போயிட்டு சுற்றிட்டு ஒன்றுமே ஒரு ஒர்க்அவுட் ஆகலை, ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ சைக்கிள் தான் இருந்துச்சு. நாங்கள் ஜோம் பண்ணோம், ஆண்டவர் எங்கே போகிறோன்ட்டே தெரியல, எங்களை வழி நடத்துங்க. இன்றைக்கி யோசித்து பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லியே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் முடியாதுங்க. இன்றைக்கி அது அவ்வளோ பெரிய காரியங்கிறதுக்கு ஒரு ஆரம்பமாக அது அமைக்கிறது. நாங்கள் சைக்கிள் எடுத்து கிருக்கிங் மாதிரி தான் போனோம். சரியா? சமாரியாவில் பெரிய எழுப்புதல் காரணமாக இருந்த பிலிப் இப்போ எங்கே நடந்துட்டுருக்காரு? வனாந்திரத்தில் தன்னந்தனியாக நடந்துருக்கார். பைத்தியக்காரமாக இருந்திருக்காதா இருந்திருக்காதா? பிலிப்பே சொல்லியிருப்பேன், என்ன 1000 ரெண்டு அத்தனை பேர், அவ்வளோ பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், தன்னந்தனி இங்கே நடக்க விட்டுட்டிங்களே அப்படின்னு யோசிச்சுருக்கலாம். ஆனால் அந்த ஒரு அவர் சந்திக்க போகிற அந்த ஒரு மனுஷன் மூலமாக எங்கள் சுவிசேஷம் போச்சு, எத்தியோப்பியாவுக்கு போகிற அந்த முழு தேசத்துக்குமே சுவிசேஷம் போனது. அற்புதமான காரியம். அதனால் தேவனுடைய சத்தத்துக்கு நாம் ஆயத்தமாக, அதை கவனிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவன் ஆயத்தம் செய்கிறவராக எல்லா பக்கத்திலையும் அவர் ஆயத்தம் செய்கிறார். நம்மையும் அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு மனுஷனுக்காக ஒரு மனுஷனையும் தேவன் என்ன பண்ணுகிறார், ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். சுவிசேஷத்தை கேள்விப்படுவதற்காக தேவன் அதை செய்கிறார். சரி, 27 வாசிக்கலாம். சில காரியங்கள் அப்படியே சொல்லலாம். சுவிசேஷ பிரசங்கம் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். அந்த மனுஷன் வந்து எருசலேமுக்கு வந்து 28 ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து கொண்டு ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். அப்போ உண்மையான ஒரு ஆவல் உள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்கணுமா வேண்டாமா? இப்போ நம்மளாலேயே இதை வாசிக்க முடியாது. ஏசாயா கொஞ்சம் கஷ்டமான புத்தகம் தான். சில பகுதி நல்ல வேகமாக போடும், எல்லா பகுதியும் வேகமாகலாம் போகாது. சிலதெல்லாம் விளங்கவே விளங்காது. இவருக்கு விளங்கலை. யாரை பற்றிப்பா சொல்லுது, யார் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு கேள்வி கேட்குறார். அப்போ நன்றாக புரிந்து வாசித்த ஒரு மனுஷன் தான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், போய் சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டு இவர் போய் பேசுகிறாரு, அங்கே சேர்ந்துக்கிறாரு. பிலிப் எப்படி ஆரம்பிக்கிறார் என்பதை பாருங்கள். எங்கேருந்து ஆரம்பிக்கிறார் பிலிப்? அவங்க பேசி வாசிக்கிறதை கேட்ட உடனே, வாசிக்கிறதை கேட்டு, 3:30 நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றார். அவர் கையில் என்ன இருக்குது, ஏசாயா இருக்குது, அதை வாசிக்கிறார், சத்தமாக வாசிச்சிருக்காரு. அதனால தான் பிலிப்பு கேட்டுச்சு. முதல் கேள்வி கேட்குறா, நீங்கள் வாசிக்கிறது உங்களுக்கு புரியுதா, கருத்து உங்களுக்கு தெரிகிறதா? 31 அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டி கொண்டான். சரி, இன்ஃபர்மேஷன் உள்ள ஆளுன்றது தெரிஞ்சிச்சு யாருக்கு, அந்த மந்திரிக்கு. ஏன்னா அந்த கேள்வியை கேட்குறா, நீங்கள் வாசிக்கிறது உங்களுக்கு புரியுதான்னு கேட்டவுடனே, அப்போ உனக்கு தெரியுமான்னு கேட்டிருப்பார். எனக்கு தெரியும்னு சொல்லியிருப்பார். அப்போ என்ன பண்ண, வண்டியில் ஏறி உட்காருன்னு சொல்லியிருக்கார். அப்போ இதெல்லாம் நடந்திருக்கு அந்த இடத்துல. அப்போ ஒரு கேள்வி அங்கே கேட்கிறார், அதனுடைய தொடர்ச்சி அழகாக பார்க்குறோம். சில இடத்துல சிலர்கிட்ட போய் நீங்கள் பேசும்போது நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறது, அதான் நம்மளுடைய பிரச்சனையே. எப்படி ஆரம்பிக்கிறது,
கர்த்தர் கேட்கலாம், ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களோட பேசலாமா அப்படி கேட்கலாம். ஆ பேசலாமே அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டோர் ஒன்றும் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அடுத்த காரியம் பேசும்போது அவர் இன்னும் முகமலர்ந்து சொன்னாங்க, என் கூட எனக்கு நீங்கள் அதை விளக்க சொல்லுவீங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார்னா இன்னும் அது நமக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் இங்கே நடைபெறுது. அவர் கேட்குறா அவங்களுக்கு அது புரியுதான்னு சொன்னா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறார். தெரியும் சொன்னே, அப்போ நான் வண்டியில் ஏறி பாருங்க. அருமையான வாய்ப்பு. சரி வாசிக்கலாமா அந்த 32 பாங்க. காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். 32-31 கடைசியில் சரியா, நல்ல வாய்ப்பு. 32 அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார், மயிர் கத்திக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார், அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது, அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று, அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. சார் இந்த பகுதி தான் பிலிப்பு ஏறி உட்கார்ந்த உடனே வாசிக்கப்படுகிற அந்த பகுதி. ஆண்டர் எவ்வளோ கரெக்டாக லிங்க் பண்ணுறாரு பாருங்க, எந்த பகுதியிலேருந்து அது பேச வேணுமோ அந்த பகுதி ஆண்டர் அங்கே லிங்க் பண்ணுறார், சரியான நேரத்தில் கொண்டு போகிறார். 34 மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார், தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ரொம்ப அழகாக கேள்வி கேட்கிறார். இது எழுதுனது பிலி ஏசாயா. அப்போ சொல்கிறாரு, தீர்க்கதரிசி யாரை குறித்து பேசுகிறா, தன்னை குறித்தோ வேறுவரை குறித்தோ, விளங்கலை அவருக்கு. பிலிப்பு எங்கேருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்களேன். அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவ இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். அதாவது சரியான பிரசங்கம் அந்த ஆயத்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஏன்னா என்ன பேச போகிறோம் நமக்கு அந்த ஸ்பாட்டில் போகிற வரைக்கும் என்ன பண்ணாது நமக்கு தெரியாது. ஆண்டர் நமக்கு உதவி செய்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சட்டியில் இருந்தால் தான் இதில் வரும், அகப்பையில் வரும். இப்போ நம்ம ஆயத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எல்லா சூழ்நிலையும் நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவின் வசனத்தை வாசித்து தேவின் வசனத்தை பேசி பழக வேண்டும். எதற்காக சொன்னால், என்றைக்கு தேவன் நம்மை பயன்படுத்த போகிறார் என்பது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம ஆயத்தப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை பயன்படுத்துவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிலிப்புக்கு ஏற்கனவே அந்த பகுதி தெளிவான அவருக்கு தெரிந்த ஒரு பகுதி. அதை அதிலிருந்து அவர் அநேக முறை பேசியிருந்திருக்கலாம், அதை ஆழமாய் படித்திருந்திருக்கலாம். ஸோ அந்த பகுதியை எடுத்துகிட்டு யாரை பற்றி பேசுகிறாரு, ஏசாயா தன்னை பற்றி பேசலைங்க, மேசியாவை பற்றி அழகாக எடுத்து கூறுகிறார். எல்லாத்தையும் பேசியிருக்கணும், எதை பற்றியும் அவர் பேசியிருக்க வேண்டும். ஞான ஸ்நானத்தை பற்றியும் பேசுகிறார், ரட்சிப்பை பற்றி இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறார், ரட்சிப்பை பற்றி பேசுகிறார், ஞானஸ்நானத்தை பற்றி பேசுகிறார். ஞானஸ்நானம் அவசியமா, அவசியம் இல்லையா? ரட்சிக்கப்படுவதற்கு அவசியம் இல்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கு அடையாளம் அதுவாக இருக்குது. சரியா, அடையாளம் அது அறிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. சரி, வாயினாலே நம்ம அறிக்கை செய்கிறோம், தண்ணீரிலே ஒரு மனிதன் அறிக்கை செய்கிறவனாக இருக்கிறான், ஞானஸ்நானத்தில் அவன் அறிக்கை செய்கிறான். அப்புறம் அது முக்கியமான ஒரு காரியம், விளையாட்டான ஒரு காரணம். அப்போ எல்லாவற்றையும் இப்போ பிலிப்பு கிரமமாக அவருக்கு என்ன பண்ணுகிறா சொல்லுகிறார். நமக்கு 35 வசனத்தில் மூணு வரியில் அது முடிஞ்சிச்சு இந்த வசனம். ஆனால் அது மூணு வரி காரியம் அல்ல, நீண்ட தூரமாக அவங்க என்ன பண்ணியிருக்கணும், போயிருந்திருக்க வேண்டும். இதான் பிரசங்க ஆயத்தம் நமக்கு ரொம்ப அவசியங்க. நாம் ஆயத்தப்பட்டவர்கள தெய்வீண்ட வசனத்தை பிரசங்க, இந்த மனுஷனுக்கு எப்படி சொல்கிறது, அந்த மனுஷனுக்கு எப்படி சொல்கிறது. அதாவது எப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை சொல்ல வேணா, வாயை திறந்து நாலு பேர்கிட்ட திக்கி முணங்கி திணறுனா தானே நாளைக்கு ஆயத்தமாக முடியும். சரியா, பேச 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 தான் நாலு இடத்துல வெக்கப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலையில் வந்தால்தான் அஞ்சாவது இடத்துல எப்படி இருப்போம், ரெடியாக இருக்க முடியும். வாயவே திறக்கலைன்னா இன்றைக்கு நாம் ஆயத்தமாக முடியும், ஆயத்தமே ஆக முடியாது. அதனால தான் நான் நிறைய பேர்ட்டு நம்ம பேசணும், சும்மாவாது பேசணும், ஆண்டவரை பற்றி பேச வேண்டும். நாலு இடத்துல ஃபெயிலியராக தான் ஆகும், ஏன்னு சொன்னால் எடுத்த உடனெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாலாம் பேச முடியாது, அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்மால் பதில் சொல்ல முடியாது என்பதுதான் உண்மை. ஆனால் என்றைக்கு முடியும் என்று சொன்னால் வாயை திறந்தால் தான் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்மை ஆண்டவர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார், நம்ம செயல்படவே ஆரம்பிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா நமக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார், எப்போ பார்த்தாலும் ஒரு கலசம் தண்ணி மட்டும் கொடுத்துட்டே இருக்க முடியுமா? அதான் அங்கே ஆரம்பங்க, ஆரம்பம். ஆண்டருக்கு எல்லாவற்றையும் கொடுக்க பழகணும்னு சொன்னால் முதல்ல எதை கொடுக்கணும், ஒரு கலசம் தண்ணியாவது கொடுத்தாகணும்.
தண்ணி மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லி ஏதாவது தண்ணியே கொடுத்துட்டுருந்தா பலன் கிடைக்கும் அல்ல, அது வந்து ஆரம்பம். பாண்டருக்கு ஆண்டரை பற்றி சொல்ல நாம் ஆரம்பிக்க வேண்டும். அப்போ தான் தேவன் நம்ம என்ன பண்ணுகிறோம், ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். இதுக்கு முன்னாடி பார்த்தது செய்வான் இல்லையா, அவனுடைய வார்த்தைக்கு முன்னாடி என்ன பண்ண முடியல, பெரிய பெரிய மனிதர்லாம் என்ன பண்ண முடியல, நிற்க முடியல. எந்த அதிகாரம், 6:10 அவன் பேசுகிற ஞானத்தை, அவன் ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவளால் கூடாமல் போயிற்று. யார் அவன், பந்தி விசாரிப்புக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். இப்போ அவங்களாம் அப்போஸ்தலர் பாதத்தில் உட்காந்து படிச்சிருப்பாங்களா படிச்சிருக்க மாட்டாங்களா, படிச்சிருக்காங்க இஸ்லேமில், அது எவ்வளோ நாள் நடந்துன்னு சொல்லி தெரியல. இப்போ கற்றுக்கொள்ள வேண்டும், ஆலயத்துக்கே வர்றது கிடையாது எப்படிங்க ஊழியம் செய்ய முடியும், நான் உங்களுக்கு சொல்லலை சரியா, நீங்களாம் வந்திருக்கேன், வந்திருக்கோம் தான் நிறைய நேரத்தில் திட்டு வாங்குவாங்க, வராதவங்க எப்பயுமே திட்டு வாங்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வரதே கிடையாது, அவங்க எப்படி திட்டுவாங்க, இல்லை திட்டலை நான், சிலர்லாம் ஆலயத்துக்கே வரதில்லை, அப்போ அவங்க எப்படி ஆண்டோடைய ஊழியத்தில் அவர்கள் பயன்பட முடியும் சரியா. அது வந்து அதாவது சிறு துளி தாங்க பெருவெள்ளம், கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கற்றுக்கொண்டே வரும்பொழுது ஒரு நாள் ஆண்டு எடுத்து நம்மளை பயன்படுத்துவார், நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். எங்கேருந்தே அது இந்த பதில் வந்துச்சு, அவன் கேட்ட உடனே அழகாக என்னால் பதில் சொல்ல முடிஞ்சுன்னா ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறான். அதே நேரத்தில் என்றைக்கோ படித்த ஒரு காரியம், என்றைக்கோ கேட்ட ஒரு காரியம், என்றைக்கோ தியானித்த ஒரு காரியம், அதை ஆண்டர் எடுத்து அப்படியே கொடுக்குறார், நம்ம அங்கே பேச முடியும். ஆண்டர் அதை செய்கிறவராக இருக்கிறார். பிலிப்பு அழகாக அங்கே பேசுகிறார். இப்போ ரெண்டாவது காரியம், சுவிசேஷ பிரசங்க ஆயத்தம், ஊழியனுடைய ஆயத்தம் அங்கே அழகாக அங்கே 36 ஒரு 5 நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், இன்னும் 7 இருக்குது நமக்கு. 36 வரும்பொழுது அந்த கீழ்ப்படிதல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த ரெஸ்பான்ஸ் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் பிலிப்பு சொல்லப்பா தண்ணி வருதுப்பா இப்பயே ஞானசானம் எடுத்துக்கோ நான் திடீர்னு போயிட்டாலும் போயிடுவேன் அப்படிலாம் சொல்லலை அவர். ஆனால் அங்கேருந்து அவர் இருக்குது 36 இவ்விதமாக அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். ஸோ அதையும் யார் கொண்டாரா, கரெக்டாக லிங்க் பண்ணுறார் ஆண்டவர் சரியா. ஆண்டவர் எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு எடுத்துகிட்டே இருக்கிறார், எல்லாத்தையும் ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, எங்கே தண்ணீர் இருந்துச்சு, வனாந்திரத்தில், வனாந்திர பாதையில், அது ரேரு, எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்காது, ஆனால் அங்கே தண்ணி இருக்கிறது. அதனால தான் அவர் ஆச்சரியம், இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்றார். ஸோ அழகாக தீர்மானம் எடுக்கிறான், ஒரு ஆசையோடு கூட வருகிறான் தேவன், அந்த மனுஷனை சரியான இடத்துல. அது ஆசை இருந்துச்சுன்னா தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், சரியாக வழி நடத்துவாருங்க. அதான் சத்தியவான் என் சத்தம் கேட்கிறான்னு சொல்கிறான். ஒரு மனுஷன் சத்தியத்துக்காக ஏங்குவானால் அந்த மனுஷனை எப்படியா சத்தியத்தை அறிகிற அந்த வழிக்குள்ள என்ன பண்ணிடுவார், ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். அதனால் யாருமே ஆண்டுட போய் குறை சொல்ல முடியாதுங்க, யாராக இருந்தாலும் அவர் கொண்டு வருது. அதே போல் ஒரு மனுஷன் தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஏக்கத்தோடு கூட இருப்பானால் அவன் ஊழிய வாய்ப்பை அவர் கொடுப்பார். எனக்கு ஒருத்தரும் ஊழியம் செய்ய கொடுக்கல, வாய்ப்பே கொடுக்கல, அதெல்லாம் பொய் சரியா. நம்ம சபையை நோக்காதீங்க தயவுசெய்து, சபை கிடையாது. யார் நம்ம அழைக்கிறது, தேவன் அழைக்கிறார். நான் அவருக்காக ஊழியம் செய்ய ஆசையோடு கூட ஏக்கத்தோடு கூட இருப்பேன், ஆனால் தேவன் வாசல்களை திறக்கிறதை பார்க்க முடியும். பிலிப்புக்கு அங்கே எருசலேமில் இடம் இல்லைப்பேன், பயங்கரமான உபத்திரவம், உன்னை எங்கே போக சொல்கிறார் ஆண்டவர், சமாரியாவுக்கு போகலாமே, அங்கே போகலாமே. சும்மா அங்கே யாருமே பேசலை, அவர் மனதில் வந்த விருப்பம் சமாரியாவுக்கு போகலாமே. அதாவது நீங்கள் ஆண்டுக்காக ஊழியம் செய்யணும்னா வாய்ப்புகள் இல்லாமல் இல்லாமல் போகவே போகாதுங்க, அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சாகுற வரைக்கும் யாருக்காக ஊழியம் செய்யலாம், வித்தவுட் ரிட்டையர்மெண்ட். பாஸ்டர் இங்கே விட்டு கிளம்பவே மாட்டார் போல நினச்சிடாதீங்க சரியா. எனக்கு இன்னும் எத்தனை வருஷம்தான் இருக்குது, உலக வழக்கத்தின்படி இன்னும் 3 இருக்குது நான் இங்கே வேலை பார்க்குறேன். எனக்கு 55 ஆயிடுச்சு, 58 ஆயிடுச்சுன்னா நான் ரிட்டையர்ட் ஆயிடுவேன், ஓகே போயிடுவாருன்னு நினச்சிடாதீங்க, போவேன்ட்டு சொல்ல மாட்டேன், போக மாட்டேன்ட்டு சொல்ல மாட்டேன் சரியா. ஓகே சும்மா ஜோக்காக சொல்கிறேன், ஆனால் எனக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது இந்த ஊழியத்தில், அது கிடையவே கிடையாது. சாகுற வரைக்கும் யாருக்கா ஊழியம் செய்யலாம், ஆண்டுக்கா அவ்வளோ வேலை இருக்குங்க, அவ்வளோ வேலை இருக்குது. இங்கே இருக்கலாம், இங்கே இல்லாமலும் போகலாம். எங்கேயாவது நான் ஆண்டுக்கா ஊழியம் செய்யணும், அவருக்கு யார் யார் தான் வேணும், ஆள் வேணுங்க. நான் ஆசையாக இருந்தேன், என்னை யாருமே எவ்வளோன்னா சோம்பேறி தான் ரோட்டில் நின்றுட்டுருப்பான்,
ஊமாண்ட சொல்கிறார் இல்லையா, நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எங்களை யாரும் ஏவவில்லை, போ என் இடத்த தோட்டத்தில் வேலை இருக்குது. எத்தனை மணிக்கும் வர சொன்னார், 11 மணி வேலையிலையும் போக சொன்னார். போப்பா நான் கொடுக்குறேன், சாயங்காலம் இன்னும் முடிய போகிற நேரத்தில் போக சொல்கிறார், போப்பா வேலை இருக்குப்பா போயிருப்பார். அப்போ வேலையெல்லாம் இல்லாமல் இல்லைங்க, என்னை யாரும் ஏவலை, எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, அதெல்லாம் போய் சரியா, உண்மையான ஆசை இருக்குமானால் ஏராளமான வேலை இருக்குது, பாவத்தை நாம் செய்ய வேண்டும் சரியா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகாக ஆயத்தத்தை பார்க்குறோம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பிலிப்பு ஆயத்தமாக இருந்ததை பார்க்குறோம். இப்பொழுது அந்த மனுஷன் சொல்கிறான், எனக்கு என்ன தடை என்று சொல்கிறான். அங்கே தண்ணி ஆயத்தமாக இருக்கிறது, உடனடியாக ஆண்டவர் அந்த அப்படிப்பட்ட இடத்திற்கு போகிறார்கள். அங்கே அந்த மனுஷனை கேட்குறான், 37வது வசனம், அதற்கு பிலிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். ஸோ பிலிப்பு கூட ரொம்ப தெளிவில்லாமல் பேசுகிறார், ஆனால் ஏற்கனவே அவர் சொல்லியிருப்பார், அதனால தான் இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தெளிவாக தெரியல. முழு இருதயத்தோடு கூட விசுவாசித்தால் தடையில்லை, எதை விசுவாசிக்கணும் அப்படிலாம் சொல்லலை, ஏன்னா ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காரு சொல்லிட்டார், 35வது வசனத்துக்குள்ளே அதெல்லாம் வருகிறது. ஆனால் அந்த மனுஷன் பதில் சொல்லும்போது, நான் விசுவாசிக்கிறேன்னெல்லாம் சொல்லலை, ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான். அப்புறம் அவர் ரத்தை நிறுத்த சொன்னது யார், பிலிப்பா இல்லைங்க, அந்த மனுஷன் தான் சொல்கிறார், அப்பா நிறுத்துப்பா சொல்லிட்டார், என்ன இல்லை தடை இல்லைன்னு சொல்லிட்டார், நான் விசுவாசிக்கிறேன் ரத்தத்தை நிறுத்துன்னு சொன்னார். உடனடியாக பிலிப்பு மந்திரியும் இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது, அப்போ தண்ணிக்குள்ளே போய் தான் கொடுத்தாங்க சரி, அப்போ எதென்ன பண்ணியிருக்கலாம், மூழ்கிதான் மூழ்கிதான் சரி. அது யூதருடைய பழக்கம், யூதருடைய பழக்கம் அதுவாக தான் இருந்துச்சு. இந்த அள்ளி ஊற்றுறது தலையில் தெளிக்கிறதுலாம் வேதாந்தத்தில் கிடையாது, அது அர்த்தமும் உள்ளதும் கிடையாது, அதனால தான் நம்ம முழுக்க ஞானஸ்நானத்தின்னு அனுப்புகிறோம். அதாவது இது வந்து அர்த்தமுள்ள ஒரு காரியம் சரி, அவங்க செய்கிறதெல்லாம் பெரிய தப்பு பாவம் அப்படிலாம் இல்லை சரியா, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போவேணாம். ஆனால் நாம் ஏன் செய்கிறோம்னு சொன்னால் இதுதான் முழு அர்த்தமுள்ள ஒரு காரியம், வேதத்தில் அதை நம்ம தெளிவாக பார்க்குறோம். ஞானஸ்நானம் என்று சொல்லும்பொழுது பேப்டிசம்னு சொல்கிறோம், அது மூழ்கடித்தல் என்ற அர்த்தம் உள்ளது, மூழ்குதல் இணைக்கப்படுதல் சேர்க்கப்படுதல்னு சொல்லி, அது வந்து தெய்வீடு சபையில் நாம் சேர்க்கப்படுவதுக்கு ஒரு அடையாளம், அது ஞானஸ்நானம் என்று சொல்லப்படுது சரியா. அதனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்க தண்ணிக்குள்ளே இறங்குறாங்க, தண்ணீர்லேருந்து வெளியே இருக்கிறார்கள் எல்லாம் வாசிக்கிறோம். ஸோ அந்த அந்த மனுஷனுடைய கீழ்ப்படுதலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு புரிந்து கொள்ளுதல் அந்த இடத்துல வாசிக்கிறோம். ரியல் சேஞ்ச், உண்மையான அந்த விசுவாச விசுவாசிக்கிறதுடைய அடையாளத்தை அங்கே பார்க்குறோம். 39வது வசனம், அவள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். தப்புன்னு பிலிப் என்ன பண்ணிட்டார், மறைஞ்சிட்டார். அப்போ அந்த மனுஷனுக்கு எப்படி இருந்துருக்குன்னா, இது ஒரு அற்புதமாக தான் இருந்துக்கும், எங்கேருந்து ஏன் வந்த அந்த ஆள், இதெல்லாம் நடந்துச்சு ஆழக்காலம். அப்போ அவர் தெளிவாக தெரிஞ்சு தேவன் இதை செய்தார் என்பது தெரிந்தது. மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். அவருக்கு சந்தேகம்லாம் வரல, இதோ கனவோ என்னமோ நினச்சிட்டுலாம், உண்மையாகவே நம்ம கேட்டோமா ஞானசனம் எடுத்தோமான்னு சந்தேகப்பட்டு பயந்து போய் போகலை, அவர் சந்தோஷத்தோடு தன் வழியே போனேன். நான் வாழ்க்கை நடந்ததெல்லாம் அப்படியே ரியல் வாழ்க்கை நடந்தது, வாழ்க்கை நடந்த காரியத்தை சந்தோஷத்தோடு தன் வழியே போகிறான். அழகான ஒரு என்னென்னா ஒரு மாடல், உண்மையான ஒரு வாழ்க்கை மாற்றத்தினுடைய மாடல். அதுக்கு காரணம் என்ன, முதல் ஆண்டவர் அந்த மனுஷன் அந்த மனுஷனை ஆயத்தப்படுத்துகிறார், ஊழியக்காரனை ஆயத்தப்படுத்துகிறார், ஊழியக்காரன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆயத்தமாக இருக்கிறான், அதோடு கூட சுவிசேஷத்தை பிரசங்கி அவன் புறப்பட்டும் போகிறான். அதோடு கூட அந்த சுவிசேஷம் தெளிவாய் பிரசங்கப்படுகிறது, தெளிவான மாற்றத்தையும் அங்கே பார்க்கிறோம். 40வது வசனம் மட்டும் வாசித்து முடிச்சிடலாம். பின்பு ஆசோத்திலே காணப்பட்டு, யாரு பிலிப்பு, மனு பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். ரொம்ப அழகாக இருக்குல்ல, அவங்க அவங்க மெயின் ஒர்க்கே இதுதான், சுவிசேஷத்தை. யாரை பார்த்தாலும் எந்த ஊரை பார்த்தாலும் அவங்க வேலையெல்லாம் என்னதான், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு வேணுங்க இல்லை, கற்றுக்கொள்ள வேணும். வாழ்வியம் நாம் வாழ்வதற்கு காரணமே என்னதான்,
சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தான். இந்த உலகத்துக்கு வெளிச்சமாகவும் உப்பாகவும் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டுக்காக பணி செய்ய தாங்க வாழ்ந்துட்டுருக்குறோம். இங்கே யாராக இருந்தாலும் இங்கே எந்த பணி செஞ்சாலும் சரி, எதற்காக தேவன் உங்களை வச்சுருக்கிறார்னா அவருக்காக இந்த பூமியில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்காக தான். சாப்பிட்றதுக்காக உழைக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை. இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ணுறதுக்காக தேவன் நம்மளை வைக்கல, ஆனால் அவருக்காக செய்ய வேண்டியதை செய்து முடிப்பதற்காக நம்மை வைத்திருக்கிறார். நீங்கள் எந்த பணியில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஊழியத்தில் இருந்தாலும் சரி, நாம் அவருக்காகவே வாழுகிறோம் என்பதை அறிய வேண்டும். ஜெப செய்யலாம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எவ்வளோ அழகாக செயல்படுகிறீர், என்னை எத்தனை அற்புதமாய் செயல்படுகிறீர், ஊழியனை ஆயத்தப்படுத்துகிறீர், மனுஷனை நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறீர், உம்முடைய வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு செயல்படும் பொழுது எத்தனை அற்புதமான எழுப்புதல்கள் ஏற்படுகிறது ராஜா. பிலிப்பு உம்முடைய சத்தத்தை கேட்டு சமாரியாவுக்கு வந்த பொழுது அங்கே எழுப்புதல், உம்முடைய சத்தத்தை கேட்டு வனாந்திரத்துக்கு வந்த பொழுது அங்கேயும் ஒரு பெரிய மாற்றம், அதனால் ஏற்பட்ட எழுப்புதல். அன்று இன்றைக்கும் உம்முடைய மெல்லிய அமர்ந்த சத்தத்தை கேட்க பழக எங்களுக்கு கிருபை தாரும். ஏதோ கை கேட்டினதை செய்கிறவர்களாக இல்லாமல் நீர் சொல்லுகிறதை செய்கிறவர்களாக இருக்க கிருபை தாரும். எங்களால் இயன்றதை செய்கிறவர்களாக அல்ல, நீர் சொல்லுவதை மட்டுமே செய்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். அதன் மூலமாக எங்கள் தேசம் சந்திக்கப்படத்தக்கதாக எங்களை பயன்படுத்தும். சிறிய சபையை பயன்படுத்தும், எங்களை பயன்படுத்தும் ராஜா. நாங்கள் அதற்காக ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை தாரும். அது எத்தனை அவசியம் என்பதை உணர கிருபைதான். தேவையுள்ள ஜனங்கள் நிறைந்திருக்கும் இந்த தேசத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனும் உம்மை பற்றி கேள்விப்பட வேண்டும் ஆண்டவரே. அது மட்டுமே எங்களுடைய பணி, அதற்காகவே உயிர் வாழ்கிறோம் என்பதை உணர்ந்து நாங்கள் படிக்கிற இந்த மனிதர்களைப் போல ஆண்டவரே போகிற இடமெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எங்களுக்கு கிருபைதான். ஆசீர்வதிங்க ராஜா. உடைய வசனங்கள் தொடர்ந்து பிரயோஜனமாக முடியும். நாம் தமிழ்மையப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கணும் நல்ல பிதாவே, ஆமென்.